முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் அவரின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 30ஆம் தேதி தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் அன்றைய தினம் இது தொடர்பில் பதிவிட்ட மஹிந்தவின் முன்னாள் ஊடக பிரிவு பொறுப்பாளர் காசிலிங்கம் கீத்நாத் குறிவித்த விடயத்தை நாமல் ராஜபக்ச முற்றிலுமாக மறுத்திருந்தார். இதேவேளை இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது மஹிந்தவின் உடல்நிலை தொடர்பில் நாமல் கருத்து தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நலமுடன் இருப்பதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். அத்துடன் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் முன்னாள் பிரதமர் குறித்து தவறான தகவல் பரப்புவதை நிறுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.